எல்லா புகழும் இறைவனுக்கு. நடிகர் போண்டாமணி வடிவேலோட பல காமெடிகளில் பார்த்துருக்கலாம். இவருடைய சிறப்பான காமெடி அப்படின்னு சொன்ன பார்த்தா அடிச்சு கூட கேட்பாங்க, அப்போ கூட சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு காமெடி ஒன்று. ஸோ அது ரொம்பவே ஃபேமஸ் அப்படிங்க சொல்லலாம். ஸோ இவர் 80-90களில் சினிமாவில் ஸ்ரீலங்காவிலேருந்து அகதியாக வந்த ஒரு குடும்பம், நல்ல வசதியாக வாழ்ந்த குடும்பம் அப்படிங்கிறாங்க. நிறைய படங்களில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ரோலில் அவர் நடிச்சிருப்பார். வடிவேல் கூட சேர்ந்ததுக்கப்புறம் பெரிய ரோலில் வந்துட்டு அவர் நடிக்க ஆரம்பித்தார். நல்ல அடையாளம் தெரியக்கூடிய கதாபாத்திரம் நடித்தார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சிங்கிமுத்துவும் வடிவேலும் சேர்ந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற கருத்தை இவர் சொல்ல போனதுனால வடிவேலு கோபமாகி இவரை வந்து அடித்து உதைச்சார் அப்படிங்கிற செய்தியெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஸோ அதுக்கு பிறகு வந்துட்டு இவங்க படங்களில் நடிக்கலை சேர்ந்து அப்படிங்கிற மாதிரி தகவலும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய பார்க்க முடியுது சோஷியல் மீடியாவில். ஸோ தொடர்ந்து ஒரு சில படங்களை வாய்ப்பு கொடுத்து அதுக்கப்புறம் வாய்ப்பு இல்லாமல் பண்ணிட்டார் வடிவேலு. ஸோ இவருக்கு வந்துட்டு வடிவேலால் தான் இன்றைக்கி இறந்துட்டார், வடிவேல் உதவி பண்ணல அப்படிங்கிற மாதிரிலாம் பல தகவல்கள் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இந்த நடிகர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏன் அடுத்தவங்களோட உதவி எனக்கு பண்ணலை அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்கன்னு எனக்கு தெரியல. இவங்க வாழும் காலத்திலேயே வந்துட்டு தனக்கான ஒரு தொகையை சேமித்து வைக்கணும், தன்னுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, தன்னுடைய எதிர்காலம் அப்படிங்கிற மாதிரி அதை நினைக்கணும். ஸோ ஆஸ்பத்திரியில் போய் படுத்துக்கிட்டு எனக்கு இவங்க உதவி பண்ணலை அவங்க உதவி பண்ணலை அப்படிங்கிறது சரியான ஒரு விஷயமா எனக்கு தெரியல. ஸோ அவங்கவுங்கள அவங்கவுங்க தான் சேஃப்டி பண்ணிக்கணும். வடிவேல் உதவி இருக்கலாம், அதில் நமக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது, எதிர்க்க போகிறதும் கிடையாது. வடிவேல் உதவி இருக்கணும் அந்த கருத்து வந்துட்டு அவருக்கு தோணணும், நாம் வந்துட்டு இவனுக்கு உதவணும், நம்மளோட இவன் நடித்து தான் நம்மளுடைய நிறைய நகைச்சுவை காட்சிகள் வந்துட்டு வெற்றி அடைகிறது ஒரு காரணமாக இருந்தது அப்படின்னு வடிவேல் உணரணும், வடிவேல் நம்பணும், வடிவேல் வந்துட்டு உதவி பண்ணணும் அந்த எண்ணம் அவருக்காக தோணணும். ஸோ இன்றைக்கி வந்து இந்த சின்ன சின்ன நடிகர்களை பெஞ்சமின் பாபு கணேஷ் மாதிரியான அவரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அண்ணன் உங்களை தான் சொல்கிறேன் நீங்கள் வந்து உதவி பண்ணுங்கள், இனிமேலாச்சும் பண்ணுங்கள், ஏன் பண்ணணும்னு நான் கேட்குறேன், உங்களுக்கானதை நீங்கள் சேர்த்து வச்சுக்கிங்க. ஸோ இந்த பிரச்சனை இதுக்கு நடுவில் இருக்க என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா இந்த மாதிரி உதவி கேட்குறதே ஒரு அநாகரிகமாக தான் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு உண்டானதை நீங்கள் சேமித்து வச்சுக்கிங்க. ஆஸ்பத்திரியில் போய் படுத்துட்டு எனக்கு இவங்க உதவலை அவங்க உதவலைங்கிறதெல்லாம் வந்துட்டு சரியான ஒரு செயலாக எனக்கு தெரியல. நான் முதல்ல சொன்ன மாதிரி வடிவேல் உதவி இருக்கணும், அது அவருடைய மனநிலைப்பாடை நாம் உணர்ந்துக்க வேண்டியது தான். சொன்ன ஒரு காமெடி நடிகர் இறந்தப்போ கூட வடிவேல் அதை கலந்துக்கல, மயில்சாமின்னு நினைக்கிறேன், அது வந்து பெரிய இஷ்யூ ஆச்சு. ஸோ இது வடிவேலாக உணரணுமே தவிர நாம் சொல்லி உணர்த்துறதுல நியாயமே இல்லை. அதே மாதிரி போண்டாமணியுடைய விவகாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய மனத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சார்பாக 1,00,000 ரூபாய் வந்துட்டு உதவி பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி ராஜேந்திரன் அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய மீசை ராஜேந்திரன் பல படங்களில் பார்த்துருக்கலாம், அவர் வந்துட்டு கொண்டு போய் அந்த 1,00,000 ரூபாய் கட்சி சார்பாக விஜயகாந்த் சார்பாக கொடுத்ததாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. ஸோ விஜயகாந்த் வந்துட்டு ஒரு வேளை அவர் நல்ல உடல் ஆரோக்கியமாக இருந்திருந்தார் அப்படின்னா நிச்சயமாக இறக்கிறதுக்கே போண்டாமணி அவர் விட்டுருந்துருக்க மாட்டார் அந்த மாதிரியான ஒரு மனிதர். ஸோ இறந்ததுக்கு பிறகு அந்த குடும்பத்துக்கு விஜயகாந்த் உதவி இருக்கிறார் அப்படிங்கிற தகவல் காலையில் தான் எனக்கு கிடச்சிச்சு. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.